விழிப்பா நன்றி சொல்லுவேன், நீர் செய்த நன்மை எண்ணியே. ஆண்டவரே, உங்களுக்கு எப்படி நன்றி செலுத்த முடியும்? ஆண்டவரே, நீங்க செய்த நன்மைகள் கோடி ஐயா. நீங்க நன்மை செய்தபடியினால்தான் இவன் இந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகள் உயிரோடு இருக்கிறோம். ஆண்டவரே நன்றி ஐயா. என் இயேசையா நன்றி ஐயா. என் இயேசையா எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே. அப்பா எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே. நன்றி ஐயா. I'm not afraid.
நீர் உயிர்த்தெழுந்தவராய் எங்கட மத்தில் நீர் வெளிப்பட்டிருக்க அற்புத தெய்வம். சர்வ வல்லமுள்ள என்ற ஆண்டவர் நீர் எங்கட மத்தில் நீர் வாசம் பண்ணுகிற தெய்வம் ஆண்டவரே. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு I'm
பிரசன்னம் ஆண்டவரே கூட இருக்கிறபடி நாதையும் ஆண்டவரே நீ போகமிடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தராகிய நான் உன்னோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன் சொன்ன அற்புத தெய்வமே உம்முடைய பிள்ளைகளோட நீர் கூட இருந்து இந்த நாட்கள்ல நடக்கிறதான ஒவ்வொரு ஆராதனைகளிலும் கர்த்தர் பூர்ண விடுதலை கொடுக்கும்படியா சத்துடைய திட்டங்கள் எல்லாம் உடைக்கப்படும்படியா ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்குரிய பலன்கள் சுகங்கள் ஆரோக்கியங்கள் உம்மால கிடைக்கும்படியா தேவனே உம்முடைய அன்பின் கரத்துல ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரிக்கிறோம்னு சொல்லி ஒரு நிமிஷம் நன்றி செய்து ஜெபம் பண்ணுவோமா ஸ்தோத்திரமானவரே அற்புத தெய்வமே உம்முடைய அன்பின் கரத்துல உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா தகப்பன் இந்த நாளிலும் விசேஷமாய் ஆண்டவர் இந்த இத்தாலி பட்டணத்துல நடத்துகிற ஆண்டவர் இந்த கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளோடு தேவதாசர்களோடு கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டுங்க ஆண்டவரே உம்முடைய சுகங்கள் உம்முடைய பலன்கள் உம்முடைய ஆரோக்கியங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாய் உண்டாகட்டுங்க தேவனே சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிற இந்த தெய்வம் ஆண்டவரே வார்த்தை ஆவியின் ஜீவனமாய் இருக்கிறபடினால அந்த வருகிற ஜனங்கள் யாரெல்லாம் ஆண்டவரே வேதனையில் துக்கத்திலும் திகிலும் ஆண்டவரே வருகிறார்களோ ஜீவனற்ற வருகிறார்களோ ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலும் உம்முடைய ஆவியின் ஜீவனமான வார்த்தை பிரவேசித்து ஒவ்வொரு ஜனங்களையும் காலூன்றி நிற்க பண்ணட்டுக்கும் ஆண்டவரே ரட்சிப்பென்றதான் ஒரு காலூன்றுதல் உண்டாகட்டுக்கும் ரட்சிப்பென்கிறதான் ஒரு விடுதலை உண்டாகட்டுக்கும் மனுஷன் அந்த இடத்துல உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்னென்று கேட்ட தெய்வமே ஜீவனை நஷ்டப்படுத்தி இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய ஜீவன்களும் இந்த நாட்கள் அந்த பட்டணத்தில் உயிர் அடையட்டுக்கும் ஆண்டவரே ஒரு பூரண விடுதலை அந்த இடத்துல உண்டாகட்டுக்கும் பூரண சமாதான சந்தோஷம் உண்டாகட்டுக்கும் உம்முடைய அற்புதங்கள் அடையாளங்களினால் உம்முடைய வசனங்கள் உறுதிப்படுத்தப்படட்டுக்கும் ஆண்டவரே அந்த ஆராதனைக்கு விரோதமா உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா கிரியை செய்ய சகல சத்துடைய வல்லமைகள் திட்டங்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தால இந்த வேளையில் உம்முடைய பிள்ளைகள் ஒருமனப்பட்டு கடிந்து கட்டினங்கள் அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு திட்டங்களும் உடைக்கப்படட்டுக்கும் தேவ நாமம் அந்த இடத்துல மகிமைப்படட்டுக்கும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளோடு கூட இருங்க பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துங்க பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனது என்று சொன்ன தேவன் உம்முடைய பிள்ளைகளோட கூட இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க நடத்தும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா உம்முடைய அன்பான கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை நீர் பொறுப்படுக்கும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாவே உம்முடைய பிள்ளைகள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உங்க பிள்ளைகள் நாமேன் கலங்கணும் அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க அப்பா உங்க பிள்ளைகள் நாமே கலங்கணும் அழைச்சது நீங்க அவர்களை நடத்தி செல்வீங்க திட்டங்கள் கொடுப்பவரும் நீர்தானையா அதை செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா திட்டங்கள் கொடுப்பவரும் நீர்தானையா அதை செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா எஜமானனே என் ராஜனே எஜமானனே என் ராஜனே எஜமான நீர் இருக்க வேலைக்காரருக்கு ஏங்கவல எஜமான நீர் இருக்க வேலைக்காரருக்கு ஏங்கவல உங்க ஊழியம் நாமே கலங்கணும் அழைச்சது பேசினீரே எலியாவை காகம் கொண்டு போசி
Thank you.
தேடுகிறது என்ன பார்க்கோம். இது சாதாரணமாக இல்ல, பரலோகம் இறங்கி தேவனை தேடி வந்த ஜனங்கள் மத்தியில, தேவனுக்கு கந்தக வர்க்கங்கள் தூப வர்க்கங்கள் ஒவ்வொன்றையும் கொண்டு வந்தவர்கள் மத்தியில தேவன் பரலோகமே இறங்கி வந்து அவர்களுக்கு கேட்டு சகல காரியத்தையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த விதம். ஒவ்வொரு தேவன் பிள்ளைகளும் நீங்களும் நான் தெரியும், ஆண்டவரே சகலதும் எங்களோட வாழ்க்கையில இருக்கலாம், துதி ஸ்தோத்திரம் ஆராதனை வேதம் சகலதும் இருக்கு, ஆனாலும் வேதம் சொல்லுகிறதபடி பரலோகம் சொல்லுகிறபடி அவர் உயிரோடு இருக்கிற வரை நீங்களும் நானும் மரித்த ஒரு இடத்துல தேடுகிறது என்ன அப்படின்னு எங்களுக்கு பார்க்க தெரியும். ஆண்டவரே அப்ப நான் இன்னும் இந்த தெய்வத்தை நான் பார்க்கும் மரித்த இடத்தில் தேடிக்கொண்டு இருக்கிறேனா? வேதம் சொல்ற சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலை ஆக்கம். சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறது என்ன? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அவங்களுக்கு தெரியணும் இந்த சத்தியத்தை அறிஞ்சா சத்தியம் நிச்சயமா எங்களை விடுதலை ஆக்கும். அப்ப சத்தியத்தை நாங்கள் அறிகிறது என்ன? தெளிவங்களுக்கு தெரியணும். ஆண்டவரே ஆதாம் ஏவாளை அறிந்தாள், அறிந்த பொழுது ஏவாளை என்ன செய்தாள்? கற்பந்தரிக்கப்பட்டாள். ஒவ்வொரு தேவன் பிள்ளைகள் தெரியும் ஆண்டவரே இந்த தேவ சத்தியத்தை எந்த மனுஷன் இப்ப வாசிக்கிறபடினால அல்லது கேட்கிறபடினால இதை பார்க்கிறபடினால பிரயோஜனம் இல்ல. இந்த வசனம் எந்த மனுஷனுக்கு இல்ல, இந்த இடத்துல இருந்து வாக்குவோம் தேவதாசன் தேவ வசனத்தை அனுப்புற பொழுது எந்த மனுஷன் அந்த வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையில பெற்றெடுத்து தன்னுடைய பாக்குவோம் ஆவுக்குரிய வாழ்க்கையில அந்த வசனத்தை விதைச்சு அதை கற்பன் தரிக்கிறானோ, கற்பன் தரிக்கிற அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்காம சரித்திரத்துல போனதும் இல்லையா போக போகிறதும் இல்லை. அல்லேலூயா. இந்த வார்த்தை கற்பன் தரிச்சா ஏதோ ஒன்று நடக்கும். சொல்லுங்க, வார்த்தை கற்பன் தரிச்சா ஏதோ ஒன்று எனக்குள்ள நடக்கும். அல்லேலூயா. இப்போ விதைக்க போனவன் விதைச்ச பொழுது அவன் விதைச்சான், விதைக்கிற பொழுது அது பார்க்க சர்வ சாதாரணம் சொல்லிக்கிறோம். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அது ஒரு மனுஷன் என்ன செய்தான், எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். நமக்கே ஆசீர்வாதம் இல்லை தெரியுமா? வசனத்தை எடுத்து மற்றக்களை விதைச்சு கொண்டே இருப்போம். வர்ற வசனம் நினைச்சு நான் இவ்வளவுக்கு தான் அப்பா எதிர்பார்த்து கொண்டே இருந்தால் காணாது. இது இவருக்கு தான் குட்டுப்ப நடக்குது. விதைக்கப்படுற மசனம் ஆருக்கு விதைப்படுது? பக்கத்தில் இருக்க எந்த நிலத்தில் விதைக்கப்படவில்லையா? ஆனா வசனம் சொல்லுது விதைக்கப்படுற மனுஷன் யாராவது எவனாவது ஒருவன் தேவன் ராஜ்யத்தை பார்க்கும் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்குது. அதை ஒரு மனுஷன் எடுத்து பட்சபாதம் இல்லாத ஆண்டவர் ஒரு மனுஷன் எடுத்து தன்னிலத்தில் விதைச்சாத்தான் அது விளைய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. தேவ வசனம் கொடுக்கப்படுகிற பொழுது ஒவ்வொரு தேவன் பிள்ளைகளும் பார்க்கணும். ஆண்டவர் ஒரு அரை மணி நேரம் தான் வேத வசனத்தை பார்க்க போறோம். ஒரு பார்க்க ஆண்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள எனக்கு விதைக்கப்படுற வார்த்தை நான் எடுத்து விதைப்பேன் என்று சொன்னான் என் வாழ்க்கை முழுவதுக்கு ஜீவனோட இருக்கிற அத்தனை செக்கனம் அந்த வார்த்தைகளை கிரியை செய்யும். அல்லேலூயா. கிரியை செய்யாம ஒரு நாளும் அது வெறும் என திரும்பாது. அப்ப எங்களுக்கு தெரியுது ஆண்டவரே அப்ப சொல்லப்படுற வார்த்தை இந்த செய்தியுடைய தலையங்கம் உயிரோடு இருக்கிற வரை நாம் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அப்ப எங்களுக்கு ஆண்டவரே உயிரோடு இருக்கிற இந்த தெய்வம் எப்படிப்பட்டவர், எந்த சாயல இருக்கிறவர், மரித்தவரை நான் எப்படி தேடுகிறேன், உயிரோடு இருக்கிறவரை நான் எப்படி தேடுகிறேன், இதை அறிகிற பொழுது நூற்றுக்கு நூறு விதம் உயிரோடு இருக்கிற தெய்வம் எங்களை ஆசீர்வதிச்சு ஆகுவார். அல்லேலூயா. மரித்த தெய்வத்தை மரித்த விதமாய் தேடினா, மரித்த தெய்வத்துக்கு முன்பதாய் மரித்த விதமாய் தேடுகிற பொழுது என்ன நன்மை நடக்கும்? நான் செத்து போயிருக்கிறேன், எனக்கு முன்னால் வந்து நீங்க என்னதான் செய்தாலும் உங்களுக்கு என்ன நடக்கும் சொல்லுங்க? ஒன்றுமே நடக்காது. ஆனா செத்து போன எனக்கு முன்னால் வந்து நீங்க என்ன செய்யலாம்? எதை சொல்லுங்க? எதையும் செய்யலாம், எதையும் பேசலாம். அதனாலதான் ஒன்று நடக்காது. என்னடா அவர் செத்த விதமா தான் இருக்கிறார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெய். எந்த விசுவாசத்தில் இந்த தேவத்தை தேடுகிறோமோ, எந்த விசுவாசத்தில் தேவன் வார்த்தையை நீங்க கேட்கிறீர்களோ, அந்த விசுவாசம் தான் உங்களோட வாழ்க்கையில கிரியை நடப்பிக்கும். அந்த விசுவாசம் தான் வாழ்க்கையில கிரியை நடப்பிக்காமலும் போகும். அல்லேலூயா. அப்ப எங்களுக்கு நூற்றுக்கு நூறு விதம் முதல் பார்க்கும் இந்த வசனம் தெரியும். ஆண்டவரே உங்களுடைய வசனம் முதலாவது ஆவியின் ஜீவனமா இருக்கிற வசனம். அல்லேலூயா. அதுல ஒரு நாளும் தவறு இருக்காது. எட்டு வாசம் பண்ணாங்க. லூக்கா புஸ்தகம் 24 அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்க. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த இரண்டு பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? இப்போ உங்களுக்கு தெளிவா தெரியணும் இந்த ஸ்திரீகள் யார், எவர்கள், எங்க போக வந்தவர்கள்,
என்ன எல்லாம் அவர் கொண்டு வந்தார்கள் முதல் வசனத்திலிருந்து இது காணப்படுது. முதல் வசனத்தை வாசிக்கும் அவ்வளவு. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். வந்தார்கள். அப்ப எங்களுக்கு தெளிவா தெரியணும், கந்தக வர்க்கங்களோடு இவர்கள் புறப்பட்டு வந்த இடம் பார்க்கிறோம். ஆண்டோடு சரத்தை தேடி புறப்பட்டு வருகிறார்கள். அருமையான இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதிகாலையில துதி கந்தக வர்க்கமாய் காணப்படலாம், ஸ்தோத்திரம் காணப்படலாம், தேவனோடு ஐக்கியப்பட்டுக் கொண்டிருக்கிறது காணப்படலாம். ஆனால் அந்த சூழ்நிலையில் நீங்களும் நானும் இந்த இடத்துல புறப்பட்டு வருகிற பொழுது வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும். ஏனென்றால் தடைகளை நீக்கிறவர் மிக 12:13 சொல்லப்பட்டபடி தடைகளை நீக்கிறவர் எங்களுக்கு முன்பதாக என்ன செய்வாராம், புறப்பட்டு போவார், சகல தடைகளை நீக்கி கொண்டே போவார். அப்போ துதிச்சு ஆராதிக்க தேவனை தரிசிக்க நீங்கள் நான் புறப்பட்டு வருகிற பொழுது தடைகளை நீக்கிறவர் எங்களுக்கு சகல தடைகளை நீக்கி ஆண்டோர் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது ஆண்டோடைய கடமை. அல்லேலூயா. ஆண்டவர் செய்வார், வருகிற ஒவ்வொரு பிள்ளையோட தடைகளை நீக்குவார். வந்தவர்கள் மரித்த தெய்வத்தை பார்க்கிறோமா, உயிருள்ள தெய்வத்தை பார்க்கிறோமா, நம்முடைய கையில் உள்ளது. அல்லேலூயா. ஒவ்வொரு தவண்ட பிள்ளை ஆண்டவரே, அப்படியானா நான் சகல ஆயத்தத்தோடு வந்திருக்கிறேன். இன்னும் பரலோகம் இறங்கி சொல்லுது, நீங்கள் உயிரோடு இருக்கிறவரை மரித்தோர் இடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். அப்ப இது 100% பார்க்கும் பரலோகம் முழுவதும் நம்பின ஒரு காரியம். பரலோகமே நம்பி இருக்குது. இவர்கள் கேள்விப்பட்டவர்கள், என்ன செய்யவில்லை, இவர்கள் நம்பவர். இவர்கள் புறப்பட்டு வந்தது எத்தனாவது நாள் புறப்பட்டு வந்தார்களாம் கல்லறை நடத்துக்கு? வாரத்தின் முதல். அப்ப 3வது நாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் இவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். அப்ப இவர்களுக்கு தெளிவா தெரியும், இந்த 3வது நாள்ல இந்த தெய்வம் என்ன செய்வார், உயிர்த்தெழுந்திருப்பார் என்று நம்பி வந்தவர்கள் உயிர் தெழுந்தவரை பார்க்கும் அறியாத விதத்தில் பார்க்கும் அவர்களுடைய அவவிசுவாசம் அவ்வளவாக காணப்படுகிறது. ஆனா பார்க்கும் இவர்களுக்காக இறங்கின பரலோகம் தூதர்கள் சொன்னார்கள், நீங்கள் பார்க்கும் உயிரோடு இருக்கிறவரை மரித்தோடத்தில் தேடுகிறது என்ன? இந்த செய்தியை கேட்ட உடனே அவர்கள் அடுத்த வசனத்தை சொன்னார்கள், அவர்கள் அதை நம்பி விசுவாசித்து புறப்பட்டு போய் சீசர்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் இதை அறிவித்தார்கள். எதை அறிவித்தார்களாம்? உயிர்த்தெழுந்த என்ற ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை அறிவித்தார்கள். அறிவித்த உடனே அவர்களோடு கூட இருந்த சீஷர்கள் ஜனங்கள் எப்படி அதை நம்பினார்கள் தெரியுமா? அந்த வசனம் சொல்லுது தெளிவா பாருங்க, 11வது வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை வாசிக்குமா? இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றின. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு எப்படி காணப்பட்டது? வீண் பேச்சாய் காணப்பட்டது. என்ன வார்த்தைகள்? இயேசு உயிர்த்தெழுந்த வார்த்தைகள். ஒவ்வொரு தவண்ட பிள்ளைகள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நான் எப்படி எந்த விதமாய் தேட முடியும், எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அருமையான இந்த இடத்துல தேவனுடைய சபையில தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற வார்த்தைகளாய் காணப்படுறபடினால் ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு வெளிப்பாடுகளும் என்று ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளாய் காணப்படுறபடினால இந்த வார்த்தைகளை பெற்றெடுக்கிற நமக்கு இது எப்படி தோன்றுகிறது? வீண் வார்த்தைகளாய் தோன்ற பொழுது என்ன செய்யவில்லை, இந்த வார்த்தையை விசுவாசித்து நம்பினார்கள். வல்லமை அப்பதான் அவர்களுக்கு செய்யும். அதே போல ஆண்டவரே இந்த வசனத்தின்படி வீண் வார்த்தைகளாய் நாங்கள் வருகிறோம். இதில் சொல்லப்படுற ஒவ்வொரு வார்த்தை ஊழியக்காரன் மகிழ்ச்சியோட வசனம் வரும், கடிந்து கொள்ளுதலோட வரும், பார்க்கும் கோபத்தோட வரும், ஆண்டவர் திருத்துறதோட வரும். எந்த வார்த்தை வந்தாலும் யாருக்கு வீண் வார்த்தைகளாய் அது காணப்படுதோ அவர்களுக்கு அது என்ன செய்யாது, பிரயோஜனம் இல்லையா, பிரயோஜனம் செய்யாது. ஏனென்று அவர்களுக்கு மரித்தொரு வார்த்தையாய்த்தான் அது காணப்படும். ஆனா உயிரோடு இருக்கிறவரை உயிரோடு இருக்கிற விதமாய் நீங்க நான் தேடுவே வேண்டாம். ஒரு நாளும் எங்களோட வாழ்க்கையில தோல்வி கிடையாது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, எப்பவும் என்று தெரியணும், ஆண்டவர் நமக்கு நடுவில் இருக்கிற தெய்வம். எப்பவுமே ஆண்டவர் தேவனுடைய செய்தி புறப்பட்டு வருகிற பொழுது தேவன் நம்முடைய மத்தியில் உட்கார்ந்து இருக்கிறவர். உட்கார்ந்து இருக்கிற தேவன் ரெண்டு விதமாய் பார்க்கும் எங்களை காண்கிறார். இந்த ரெண்டு விதமாய் காணப்படுவதற்கு காரணம் இயேசு அல்ல, சொல்லுங்க நாங்க தான். என்ன விதமாய் காணப்படுகிறோம் நாங்க? அதே 23வது அதிகாரம் லூக்காவில் உங்களுக்கு தெரியும், 23வது அதிகாரம் 39வது வசனத்தில் வருகிற பொழுது வாசிக்க, அந்த நேரம் போயிட்டோமா, 39வது வருகிற பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு நடுவில் இடது பக்கத்தில் ஒரு கல்வன் வலது பக்கத்தில் ஒரு கல்வன் என்ன செய்தான், அறையப்பட்டார்கள். அறையப்பட்ட உடனே இவர்கள் அறைந்திருக்கிற வேளையில் இயேசு கிறிஸ்துவை பல விதத்தில் நிந்தித்து துன்பப்படுத்தி தூசிக்கிறார்கள். தூசித்த பொழுது ஆண்டோட வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை, பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறது இவர்களுக்கு என்ன செய்யும்,
மன்னியும் இந்த சுவிசேஷ வார்த்தை ஜனங்களை நோக்கி அதிலிருந்த அதிகாரிகளை நோக்கி பிறந்த பெரிய பிறந்த உயர்ந்தவர்களை நோக்கி புறப்பட்டு வந்துச்சு. வந்த பொழுது இவர்களுக்கெல்லாம் வீண் வார்த்தையாய் காணப்பட்டதோ அந்த மனுஷர்கள் இயேசுட உயிர் தெழுதல அறியவும் இல்லை, அந்த உயிர் தெழுதல பங்கு கொள்ளவும் இல்லையா. அல்லேலூயா. ஏனெண்டா அவர்கள் அப்படியே சொல்லிக் கொண்டிருந்த பொழுது ஒருதன் வலது பக்கத்தை ஒருதன் இருந்த ஒரு கள்ளன் இகழ்கிறான், நீ தேவனுடைய குமாரனியானா, உன்னையும் ரட்சித்து எங்களையும் ரட்சித்துக் கொள். வீண் வார்த்தையாய் வீண் பேச்சாய் இயேசு சொன்ன அவ்வளவும் இவனுக்கு காணப்பட்டது. இயேசு அவ்வளவு காரியம், இயேசு அவ்வளவுத்தையும் செய்தார். பிதாவே அவ்வளவு காரியத்தை செய்யும் அறியாம செய்கிறார்கள். இவர்களுக்கு என்ன செய்யும்? மன்னியும். இதை ரெண்டு கல்வர்களும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அருமையே, இந்த இடத்துல தேவன் சத்தியம் புறப்பட்டு வருகிற பொழுது நீங்கள் நானும் எந்த விதமாய் இந்த வார்த்தையை கேட்கிறோம், எந்த விதமாய் தேவன் வார்த்தையை நம்புகிறோம். இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்துவா அல்லது சாதாரண ஒரு மனுஷனா, சாதாரண ஒரு வார்த்தையா, எப்படி நாம நம்புகிறோம்? நம்முடைய கையில உள்ளதையா. என்ற வேதம் சொல்லுது பாருங்க, நீதிமொழிகள் 18:20-21 சொல்லுது, அவனவன் வாயின் வார்த்தையினால் அவனவன் வயிறு நிரம்பும். ஆசீர்வாதத்தையும் மரணத்தையும் பார்க்கமா, ஜீவனையும் அவனுடைய நாவின் அதிகாரத்தில் உள்ளது. விரும்பினவன் அதன் கனியை என்ன செய்வானாம்? புசிப்பான். இப்ப இந்த அதிகாரம் இந்த ரெண்டு பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து நடுவில் இருக்கிற பொழுது ரெண்டு மத்தியிலும் இருக்கிற ஜனங்கள் மத்தியில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. எதை பெற்றெடுக்க வேண்டுமோ அது நம்முடைய நாவில் இருக்கு, நம்முடைய அதிகாரத்தில் இருக்கு, நம்முடைய விருப்பத்தில் இருக்கு. அல்லேலூயா. அப்ப கிடைக்கப்பட்ட பொழுது இவன் சகலது இயேசு பற்றி ரெண்டு பேரும் அறிந்திருந்தார்கள். ஒருவன் பூர்ணமாய் இவரை நம்பாதபடி வீண் பேச்சு வீண் காரியம் வீணாய்த்தான் இவர் மறிக்கிறார் என்கிறதான ஒரு சூழ்நிலைகளை ஒரு கல்வன் தன்னுடைய வாழ்க்கையை போக்காட்டு நாங்கள் பார்க்கிறோம். மற்ற கல்வன் இவனை நோக்கி கடிந்து கொண்டு புத்தி சொன்னாலாம், நாம செய்தவைகளுக்கு தக்கதாய் நாங்கள் என்ன செய்கிறோம்? தண்டிக்கப்படுகிறோம். ஆனா இவரோ தகாத ஒன்றையும் செய்யவில்லையே, ஆனா இவர் என்ன செய்கிறார்? தண்டிக்கப்படுகிறார். என்று இவனை கடிந்து கொண்டு இயேசுவை அவன் நோக்கி நடந்த காரியம் அருமையாதபிள்ளையே தெளிவங்களுக்கு தெரியணும். இந்த வீண் வார்த்தையை புலம்பின மனுஷனோடு இருந்ததான தொடர்பு இந்த மற்ற கல்வனுக்கு எப்ப துண்டிக்கப்பட்டதோ அப்பொழுதுதான் இவன் இயேசுவை நோக்கி பார்க்க முடிகிறது. இயேசுவை நோக்கி பார்க்கிறதோடு மட்டுமல்ல, இயேசுவை நோக்கி பார்க்கிற பொழுது முதலாவது பிதாவின் வெளிப்பாடு அந்த கல்வனுக்கு கிடைக்கிற காரியத்தை நீங்கள் நாம் அறிய முடியும். அல்லேலூயா. இவன் நோக்கி பார்த்து சொன்ன காரியம், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நீ வருகிற பொழுது அடியேனை என்ன செய்யும்? எப்படி இந்த கல்வனுக்கு தெரிஞ்சது இவர் ஆண்டவர், இவர் மரிச்சு உயிர்த்தெழுவார், இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது, இந்த ராஜ்யத்தில் இவர் வருவார், அந்த வருகையில என்ன என்று தெய்வம் நினைவு கூற வேணும். அல்லேலூயா. அருமையோடு மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரம் இருக்கிறது. வீண் வார்த்தையாய் தேவனுடைய சுவிசேஷம் நமக்கு புறப்பட்டு வரும் என்று சொன்னா, ஒன்று கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் பார்க்கும் பொழுது 17-18 சிலுவையை பற்றிய உபதேசமானது கட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் காணப்படும், ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன் உள்ளதையா. அப்ப கட்டு போகிற இந்த கல்வனுக்கு அது பைத்தியமாய் காணப்பட்டது, நீ தேவனுடைய குமாரனை ஆளா, ஆனா ரட்சிக்கப்படுகிற கல்வனுக்கு அது தேவ பலனாய் காணப்படுது. தேவ பலன் என்ன செய்யும்? சாதாரணமாக நாங்கள் வாய்ச்சிடுவோம், ஆண்டவரே தேவ பலன் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அதை எப்படிப்பட்டதாம்? தேவ பலன். தேவ பலன் என்றா அந்த தேவ பலத்தை ஒரு மனுஷன் அறிஞ்சா உலகத்தில் அந்த மனுஷனை போல ஆசுவாதம் உள்ள மனுஷன் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, தேவ பலன் எப்படி அவனுக்கு உண்டாகி கிரியை செய்து உலக தொடர்பு இவனுக்கு துண்டிக்கப்படுகிற பொழுது, மற்ற கல்வனோடு இருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டு திரும்பி இயேசுவை நோக்குற பொழுது தெளிவா அவனுக்கு தெரிஞ்சது, நான் இந்த தெய்வத்தை தான் நோக்குறேன். தெளிவை பார்க்கிற பொழுதுதான் பிதாவுடைய வெளிப்பாடு வருது. ஏனெண்டா மார்க்கும் புஸ்தகம் நீங்க 16:15-16 பார்த்தீங்களா, ஆண்டவர் பார்த்து கேட்கிறார் தன்னுடைய சீஷர்களை, ஜனங்கள் என்ன என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி, நீர் வரப்போறதான ஒரு நல்ல மகான், பெரிய கணக்கு சொல்லுகிறார்கள். ஆண்டவர் நீங்கள் என்னை பார்த்து என்னென்று சொல்லுகிறீர்கள்? உடனே பேதுரு சொன்னான், நீர் ஜீவன தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே ஆண்டவர் சொன்னார், பேதுருவே இது எனக்கு மாமிசமும் ரத்தமும் வெளிப்படுத்தவில்லை. ஆண்டவர் தெளிவ சொன்னார், உனக்கு இது மாமிசமும் ரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, நீ எப்படிப்பட்ட மனுஷன்? ஜோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோசிச்சு பாருங்க. அப்படியேண்டா ஏன் ஆண்டவர் ஜோனாவின் குமாரனாகிய சீமோனே ஏன் ஆண்டவர் இழுக்கணும் அப்பளவத்தில்? ஆண்டவர் சொல்லிக்கந்தானே, பேதுருவே அல்ல யோவானே
அல்லது யோனாவே யோனாவின் குமாரர் சீமோனே தெளிவு ஒரு வார்த்தையில் ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். தெளிவான சொன்னார் யோனாவின் ஏனடா உண்டு அப்பா அப்படிப்பட்டவரடா உண்டு அப்பர் எப்படிப்பட்டவர் நான் நினைவைக்கு போன்னு சொல்ல அவன் எஸ் ஓம் சொல்லிட்டு ஓடி போய் தரிசிச்சுக்கு போனவன் அவனுக்கு எல்லாம் வாய்ச்சது கடைசியா மீன் வயிற்றுல கிடந்து அலறி புலம்பினான் பாவத்தை பத்து மீனை அனுப்பி அவனை விழுங்க பண்ணி கோய் போய் பெந்து மீன் வயிற்றுல இருந்து ஜோம்மனு அவன் மனம் திரும்பின பொழுது போய் கக்கி துப்பி விட சொன்ன மீனுக்கு மீன் போய் துப்பி விட்டது அவன் போய் திருப்பி அந்த சுவிசேஷத்தை சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு தகப்பனுக்கு பிறந்த ஜோனாவின் குமாரனாகிய சீமோனே அவர் மட்டுமில்லை நீ சீமோனை காணப்பட ஒருவர் நானெல்லாம் எந்த பக்கம் காற்றடிக்குதோ அந்த பக்கம் போயிருவேன் காணப்படும் வெளிப்பாடு இந்த வெளிப்பாடு சாதாரணமாக ஒரு மாமிசமோ ஒரு ரத்தமோ வெளிப்படுத்த முடியாது. இதே தருணம் தான் இந்த கல்வனை கிடைச்சது. ஆண்டவரை நோக்கி பார்த்த உடனே அவங்களை பார்க்கிறது வேற பாருங்க. இப்ப இதுக்கு எவ்வளவு பேர் இருக்கு நான் இப்ப உங்களை என்ன செய்யறேன் நான் பார்த்து கொண்டிருக்கேன். ஆனா இப்ப வேர்சஸ் சிஸ்டர் நான் என்ன செய்யறேன் இப்ப நோக்குறேன். நோக்கி பார்த்தா என்ன தெரியுமோ இவங்க எப்படி இருக்காங்க என்ன சுபாவம் என்னென்ன காரியம் தெளிவா தெரியும். கவனமா அவரை மட்டும் நோக்குறது அதை மட்டும் அவங்களுக்கு தெரியணும். உலகத்தில் எத்தனையோ நாங்கள் பார்க்கலாம் எத்தனை ஆனா இயேசு மட்டும் ஒரு மனுஷன் பார்த்தா அருமையுடைய பிதா வெளிப்பாடு உங்களுடைய வாழ்க்கையில பிதாவே உங்களுடைய வாழ்க்கையில உண்டு பண்ணி தருகிற தெய்வம் தான் நாம் ஆராதிக்கிற உயிர் தந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பார்த்த நோக்கின உடனே பிதாவுடைய வெளிப்பாடு வந்தது. இவன் சொன்னான் ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் நீர் வருகிற பொழுது அடியனை நினைத்தரலாம். நமக்கு பல கேள்விகளும் ஆண்டவரே இந்த கல்வன் எப்படி ரட்சிக்கப்பட்டவன் ஆண்டவர் சொல்லிட்டார் பரதேசில நீ இருப்பாய் இன்றைக்கு என்னோட பரதேசம் அவன் எப்படி இந்த கல்வன் ரட்சிக்கப்பட்டான் நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். அவன் பரலோகம் போக முடியுமா ரட்சிக்கப்பட்டவனா பல கேள்வி இருக்கும். அப்ப இது எங்களுக்கு தெளிவா தெரிஞ்சதேண்டா உண்மையாய் மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. பிடியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பான் அறிஞ்சு கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப இப்ப உங்களுக்கு தெரியுமா ரோமர் புத்தகம் 10:9-10 நீங்க வாசிச்சு பார்ப்பீங்க என்று சொன்னா தெளிவா ஆண்டவர் சொல்லுகிறது ஒவ்வொரு தேவன் பிள்ளைகளுக்கும் தெரியும். அந்த வசனத்தை வாசிக்குமா இப்ப இந்த கல்வன் சொன்ன வார்த்தைக்கும் அதுக்கு முன்ன விளக்கம் உங்களுக்கு தெளிவா தெரியும். ரோமர் 9:10 என்னவென்றால் கர்த்தராக இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு ரைட் அப்படியே வெயிட் பண்ணுங்கமா நீ பாருங்க கர்த்தராக இயேசுவை உன் வாயினால் என்ன செய் அறிக்கையிட்டு இந்த கல்வன் ஆண்டவர் என்று சொன்னா இல்லையா தெளிவா சொன்ன ஆண்டவரே இதுவரைக்கும் இந்த கல்வன் இயேசுவை நோக்கி உலகத்தில் பிறந்த மனுஷனாய் பிறந்த இயேசுவை தங்களுக்கு சமமா இருக்கிற மனுஷன் சாயல் இருக்கிற இயேசுவை இவன் நோக்கி இயேசுவை சொல்லியிருக்கான். ஆனா ஆண்டவர் நீ ஜீவன தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து நீதாப்பா தெளிவா சொன்ன ஆண்டவரே. அப்ப நீ பார்க்க உன் வாயினால் அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்ப தெளிவா பாருங்க இவன் 100 விசுவாசித்த படினால் தான் ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்துல வரணும்னு சொன்னா நீங்க மரிச்சு என்ன செய்யணும் நீங்க உயிர்த்தெழணும். நீர் உயிர்த்தெழுந்தா தான் ராஜ்யத்துல என்ன செய்வீங்க நீங்க வருவீங்க. அப்ப இவன் தெளிவா இவர் அறிக்கை பண்ணி ஆண்டவர் என்று அறிஞ்சிட்டான். இவர் மரிச்சு உயிர்த்தெழுவார் என்று சொல்லி அறிஞ்சிட்டான். உம்முடைய ராஜ்யத்துல நீர் வருவீர் என்று அறிஞ்சிட்டான். காரணமே தேவன் சொன்ன காரியங்கள் தேவன் செய்த செயல்கள் இவனுக்கு அந்த கல்வனை போல வீண் பேச்சாய் காணப்படவில்லை. இந்த வார்த்தை ஆவியின் ஜீவனமாய் இவன் பெற்றுக்கொண்ட படியானதா அவன் தெளிவாய் அறிஞ்சான் ஓஹோ இது ஜீவனுள்ள தெய்வம் இவர் ஆண்டவர். பிதாவுடைய வெளிப்பாடு 100% அந்த இடத்துல உண்டாச்சது அவனுக்கு. பாருங்க உலக தொடர்பு ஒரு மனுஷனுக்கு உண்டாக்கப்பட்டு பாவ தொடர்பு எங்களோட வாழ்க்கையில நிறுத்தப்பட்டு நிப்பாட்டப்பட்டு எப்ப
பரிசுத்தத்துக்குரிய வாழ்க்கையை நோக்கி இந்த தெய்வத்தை நோக்கி ஒரு மனுஷன் பார்க்கிறானோ அப்பொழுது பிதாவின் வெளிப்பாடு நூற்றுக்கு நூறு விதம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும் ஐயா. ஏனென்றால் பிதா கொடுத்த தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தளி இவ்வளவா எவ்வளவு தெரியாது ஐயா. இவ்வளவாய் நீ கடைசி செகண்ட்ல இருந்து கர்த்தருக்கு மனம் திரும்பிட்ட ரட்சிப்பு உனக்கு ஐயா. அப்ப தெளிவா பாருங்க, அவன் அறிக்கை செய்த உடனே உன் வாயினால் அறிக்கை செய்து வாசிங்க அப்படியே. என்னவென்றால் கர்த்தராய் இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்பு உண்டாச்சுதா இல்லையா கல்வனுக்கு? ரட்சிப்பு உண்டானது, உண்டானது, ரட்சிக்கப்படுவாய். மாத்திரமல்ல நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்க. அப்ப இவன் இருதயத்தில் விசுவாசித்தபடினால இவனுக்கு என்ன உண்டாச்சுது? நீதி உண்டாச்சுது. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ண. அறிக்கை பண்ணலாம் இல்லையா? ஏன் நாங்க ஞானசாரத்துக்கு வந்தோம்னா நாங்க இதை சொல்ல பண்றோம். ஏசப்பா நானும் சொந்த ரட்சகம் ஆயிட்டு கொள்றாங்க. நீர் ஆண்டவர், ஆண்டவரும் இயேசுவாகிய தெய்வன் நீர்தான். உண்மை என் சொந்த ரட்சராக ஏற்றுக்கொள்றேன். நீர் என்னுடைய உள்ளத்தில் வாரும். ஏன் இவைகள் அறிக்கை பண்ணுறோம்? பூரண ஒரு ரட்சிப்பு, பூரண ஒரு விசுவாசம் அந்த மனுஷர்களை உண்டாகும்படி. அல்லேலூயா. அப்போ இந்த காரியம் அவனுக்கு பெற்றுக்கொண்டபடினால மற்றவனுக்கு தேவன்ற உபதேசமானது, தேவன்ற கிரிகையானது, தேவன் செய்த ஒவ்வொரு காரியமும் வீண் பேச்சாய் காணப்பட்டது. ஆனால் ரட்சிக்கப்படுற இவனுக்கு தேவ பலனாய் காணப்படுது. என்ன இவன் பெற்ற தேவ பலன்? இவரை நோக்கி பார்த்த உடனே தேவன்ற பலன் உண்டாச்சது. என்ன? இவர் தானடா நான் அனுப்பின குமாரனாய் கிறிஸ்து. அல்லேலூயா. இவரை நீ விசுவாசித்த நீ ரட்சிக்கப்படுவாய். தேவ பலன் உண்டாகுது ஐயா. ரட்சிப்பு மட்டுமல்ல, இந்த ரட்சிப்பு எங்க கொண்டு உன்னை சேர்க்க போது? பரலோகம் வரைக்கும் கொண்டு உன்னை சேர்க்கும் ரட்சிப்பு. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில உண்டாச்சுது தேவ பலன். அவனிடத்திலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைகள், அவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு காரியமும் பார்க்கிறோம். ரோமர்ல இருந்து பார்க்கும் எழுதப்பட்டு இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும் படிக்கு அவன் செய்த ஒவ்வொரு செயல்களும் நம்முடைய வாயிலிருந்து அறிக்கையாக வெளிப்படுது. அல்லேலூயா. ஒவ்வொரு தேவனவர்கள் எழுக்கணும் இந்த காரியம் கர்த்தரால நமக்கு உண்டாயிச்சு. சரி, அப்படியானா மரித்த தெய்வத்தை, உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நீ மரித்தோரிடத்துல தேடுகிறது என்ன? அப்படியானா இந்த உயிரோடு இருக்கிற தெய்வம் யார், எப்படிப்பட்டவர், எப்படி இவரை நாங்கள் கண்டுபிடிக்க முடியும்? நீங்கள் நான் மறிக்கிற பொழுது நூறுக்கு நூறு விதம் என்று ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்கிற தெய்வம். அல்லேலூயா. அப்படி எடுத்து வாசிங்க, வெளிப்படுத்த புத்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் இருந்து வாசிங்கம்மா. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். முதலாவது எங்களுக்கு தெரியும் கர்த்தருடைய நாளில் இவன் செய்த காரியம் என்ன செய்தாராம்? ஆவிக்குள்ளானே, ஆவிக்கு உள்ளாக்கப்பட்ட மனுஷன். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் நீங்களும் நானும் அறிய வேண்டும். உயிர்த்தெழுந்த தெய்வத்தை நீங்களும் நானும் தரிசிக்க வேண்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வேத வார்த்தைகளும் ஒவ்வொரு வெளிப்பாடுகளும் ஒவ்வொரு தேவன் பிள்ளைகளோட வாழ்க்கையில வெளியரங்கமாய் மனக்கண் திறக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய நாள், ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் நானும் ஆவிக்கு உட்பட்ட ஜனங்களாய் எங்களோட வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அவன் ஆவிக்கு உள்ளானா உள்ளாயினுடன் நடந்த சம்பவம். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி, காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி, ஆசியாவில் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் நீ இதை எழுதி கொடுக்க வேணும். அனுப்பு. மகள மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்வர்கே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். இந்த குத்து விளக்கின் மத்தியில இந்த தேவ குமாரனுக்கு ஒத்த தெய்வம் நிற்கிறத அவன் காண்கிறான். அறிமுகமே எப்பொழுது கத்தர் நமக்கு பார்க்க தென்படுகிறார், ஆவிக்குள்ள அந்த மனுஷன் மாற்றப்பட்ட உடனே அவனுடைய வாழ்க்கையில நடந்த காரியம், இந்த வஸ்திரம் தரித்தவர் மார்புக அருகே பொற்கச்சை கட்டின தெய்வம், வஸ்திரம் தரித்த தெய்வம், ஏழு குத்து விளக்கு மத்தியில உலாவிக் கொண்டிருந்த தெய்வம் அவனுடைய கண்களுக்கு தென்பட்டார்.
அந்த ஏழு குத்து விளக்கள் மத்தியில உலாவிக் கொண்டிருந்தாரே, என்ன அந்த ஏழு குத்து விளக்குகள்? அவருடைய வலது கரத்தில் வாசிக்கிற பொழுது ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தாரே, என்ன அந்த ஏழு நட்சத்திரங்கள்? அதே அதிகாரத்தில் 20 வாசி மகள, என் வலது கரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த ஏழு நட்சத்திரங்கள் ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்கள் ஏழு சபைகளின் தூதர்களாம் நீ கண்ட ஏழு குத்து விளக்குகள் கண்ட ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம் முழுமையாய் பரிபூர்ணம் அடைந்த ஒவ்வொரு சபைகளிலும் இந்த பரிசுத்த தெய்வம் உலாவிக் கொண்டிருக்கிறார். இது ஒவ்வொரு தேவன் பிள்ளைகளை நீங்களும் நானும் அறிந்தவர்களை காணப்பட வேணும். சபைகளின் மத்தியில உலாவுகிற இந்த தெய்வம் தெளிவாய் உலாவுகிறத அந்த வருஷங்கள் காண்பித்தான். இந்த தெய்வத்தினுடைய பாக்கம் துவண்ட சுவிசேஷம் நம்முடைய வாழ்க்கைக்கு வருகிற பொழுது, தேவன் அருகில் அறிவு வருகிற பொழுது, எங்களுக்கு அது வீண் பேச்சாக அல்ல அருமையாத வழியே, எங்களுக்கு அது ஆவியும் ஜீவனுமான வார்த்தையண்ட எந்த மனுஷன் எடுக்கிறானோ அவனுக்கு இந்த தெய்வம் நம்முடைய மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறத தெளிவாய் என்று ஆண்டவர் காண்பிக்கிற தெய்வம். சரி, இப்படிப்பட்ட தெய்வம் எப்படியாய் தென்படுகிறார்? இவ்வளவு ஒரு பெரிய தெய்வம் எந்த சாயல்ல ஒரு உயிர்த்தெழுந்த தெய்வம் எங்களுக்கு வெளிப்படுவார், நம்முடைய வாழ்க்கையில எப்படி அவர் கிரியை செய்வார்? அப்படி வாசிச்சவர்களுக்கு வாசிக்குமா அந்த 14 அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாய் இருந்தது. இந்த ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு தேவன் பிள்ளைகளும் உங்களோட மனதில் நீங்க பதிஞ்சு ஆகணும். என்று ஆண்டவர் எந்த சாயல்ல எப்படிப்பட்ட ரூபத்தில் என்று ஆண்டவர் எனக்கு வெளிப்படுவார், எப்படி என்று ஆண்டவர் எனக்கு கிரியை செய்வார். உங்களுக்குள்ள கொலோசியர் 1:27 சொல்லப்பட்டது போல மகிமை நம்பிக்கை உங்களுக்குள்ள இந்த உயிர்த்தெழுந்த தெய்வம் வாசம் பண்ணுகிறார். இந்த வாசம் பண்ணுகிற தெய்வம் இந்த சாயல்ல தான் எனக்குள்ள இருக்கிறான்னு எவன் தெளிவாய் அறிந்து அவரை நினைக்கிறீர்களோ, அவரை அந்த விதத்துல யார் பாவிக்கிறீர்களோ, இந்த இயேசுவை, இந்த பாவிக்கப்படுகிற தெய்வம் உங்களோட வாழ்க்கையில எங்களை வெளிப்படுத்தாது, தன்னை வெளிப்படுத்தும் ஐயா. அல்லேலூயா. வெண்கலம் போல இருக்கணும் உபதேசம் பண்ணுகிறோம், தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம்.
அதற்காக எனக்குள்ள வல்லமை ஐக்கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி அவருடைய இந்த வெண் வஸ்திரம் தரித்த தெய்வம் அக்கினி ஜுவாலை கண்களை உடைய தெய்வம் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் நிறைஞ்ச தெய்வம் எங்களோட கூட உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அருமையானவரே நீ தோத்து போறோம் அல்ல, அவர் உயிர்த்தெழுந்த தெய்வம். அல்லேலூயா. அப்படி வாசிமா. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது. தமது வலதுகரத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. இருபுறமும் ஏன் சத்துரு கூட வார்த்தையை கேட்டு உங்களுக்கு முன்பதாக நிக்காம போகுது தெரியுமா? இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போய் சத்ருவை தடவி போட்டு அவரும் கைதடணும். உண்மையா கைதடும். ஆண்டவர் நன்றி சொத்தையா. இந்த வாயிலிருந்து புறப்பட்டு அவர் பாருங்க எப்படி கர்த்தருடைய பட்டயம் விட்டது. சாதாரணமா நீங்க இருக்கிறீங்க, வீட்டை சின்ன பிரச்சனை வருது, விழுந்து செதுக்கிறீங்க, சாரிய டேய் என்ன தெரியுமா உனக்கு இந்த பட்டயம் என்ன செய்யுது புறப்ப. இது சாதாரணமா இல்லை, இது போய் அத்தானுக்குள்ள வெட்டும். வெட்டினோன்னா அதுக்கு இருந்த புறப்படும் பட்டயம் உனக்கு சொன்னான் கதைக்காது. உனக்கு சொன்னான் சாதாரண ஒரு மனுஷனோட வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையே சிலவேளை டிவோர்ஸ் வரைக்கும் போகுது. எதிரியும் அவளுக்கு குடும்பத்தையும் ரெண்டா பிரிக்கத்தக்கதா. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை உனக்குள்ள இருந்து புறப்படும் என்று சொன்னான். கைதட்டி என் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். அலலுயா அலலுயா. உங்களோட வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஒரு பட்டயத்துல ஒரு கருக்கோட தான் புறப்படும். கர்த்தருடைய பிள்ளையாய் நீ இருந்து வார்த்தை புறப்பட்டா அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கூர்மையான பட்டயம் ஐயாது, பயங்கரமானது, ஒரு நாளும் தோல்வியோட திரும்பாது. ஒன்று போச்சுதேண்டா. ஏன் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் போகுது தெரியுமா? போச்சுதேண்டா. சத்துடைய சகல காரியத்தையும் வெட்டும் ஒரு பக்கத்து கிறக்கு, ரெண்டாவது அடுத்த பக்கத்து கிறக்கு என்ன செய்யும்? வருகிற பொழுது அந்த ஆளை கொண்டு வந்து தேவன சமூகத்தில் நிறுத்தும். கைதட்டி ஆண்டுகள் சுத்தம். அழுலுயா. விடுதலை ஆக்கப்பட்ட மனுஷன் ஒரு நாள் கத்திர விடுத்துப்பட்ட நிற்க முடியாது. அவன் வந்த நாகோணம் இந்த போன பட்டயம் வெட்டும், மற்ற பட்டயம் கொண்டு வந்து சேர்க்கும். கட்டாயம் தெரியும். அப்ப இருவரும் கருக்குள்ள இந்த பட்டயம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல காணப்படுது கர்த்தருடைய முகம். அப்போ அருமையான இந்த கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்பதை வீண் வார்த்தையா இடாதபடிக்கு ஒரு மனுஷன் நம்பி எடுத்தா நீங்க புறப்படுகிற பொழுது எந்த இடத்திலும் கூட வாழ்க்கையில பிரகாசம் தானையா? அல்லேலூயா. பிரகாசமா இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். நூற்றுக்கு நூறு விதமங்கள் தெரியும். உயிர்த்தெழுந்த தெய்வத்தை நாம் எப்படி தரிசிக்க முடியும்? கர்த்தருடைய நாளுக்குள்ள ஆவிக்கு உள்ளாக மாற்றப்படுகிற பொழுது அவருடைய பாதத்துல அவன் செத்தவனை போல விழுந்தான். மாமிசத்துடைய கிரிகைகள் எல்லாம் அருமையே உயிர்த்தெழுந்தவருக்கு முன்பதாய் எப்பொழுது சரண்டர் ஆகுதோ மரித்தெந்தமாய் காணப்படுதோ அப்பொழுதுதான் மரித்த தெய்வம் உயிருள்ளவராய் நமக்கு தென்படுவார். கைதட்டி ஆண்டுக்கு நன்றி சொத்தோம். நாங்கள் உயிருள்ளவர் எப்பொழுது உயிருள்ளவராய் செயல்படுவார் தென்படுவார். உயிரோடு இருக்கிற இந்த மாமிச சரீரம் மாம்சத்தினுடைய கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்ற அவன் யாவது எங்களுக்கு தெரியும். விபச்சாரம் வேஷத்தனம் அசுத்தம் காமியோரம் விக்கிராரம் பிலிசுனிய பகைகள் விரோதங்கள் களியாட்கள் சண்டைகள் மார்க்க பேதங்கள் எல்லாம் கெட்ட நோட்டி வேலை செய்யற சொல்லுங்க நோட்டி வேலை செய்யற எல்லாம் அவருடைய பாதத்துல செத்தது போல காணப்பட்டா தான் மறித்தவராய் காணப்படுற கிறிஸ்து நமக்கு உயிர்த்தவராய் காணுவாரியா? அந்த உயிர்த்தவரை காணப்படுற கிறிஸ்து எப்பொழுது மக்கள் வருவார்? வாயினால் அறிக்கை செய்து நீதி உண்டாக விசுவாசித்து அவரை தேவன் மரித்தோண்டு எழுப்பினாண்டு நாங்கள் விசுவாசிக்கிற பொழுது அவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுற தெய்வம். இவர் வாசம் பண்ணுற பொழுதுதான் ஆண்டு சொன்னார் அந்த அது 24 லூக்கா லூக்கா 24 லூக்கா 24:47 இருக்க வாசிங்களா 47 அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் லூக்கா 24:47 நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் நானும் இவைகளுக்கு இவைகளுக்கு கர்த்தர் உயிர்த்தெழுந்த உயிர்த்தெழுதலுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? சாட்சியாய் சாட்சிகளாய் காணப்படுகிறோம். அருமையானவர்களே அது தெளிவங்களுக்கு தெரியும். 44 வாசிக்கமா 44
அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உயிரோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விஷயம் சொல்லிக் கொண்டு வந்தேன். இது முக்கியமான காரியம். இத பார்த்து நாங்க முடிக்க போறோம். மோசே தீர்க்கதரிசிகள் இருந்த அந்த ஆகமங்களில் என்னை பற்றி எழுதியிருந்தவைகள் உங்களுக்கு நான் என்ன செய்தேன் எல்லாவற்றையும் நிறைவேற வேண்டியதா இருக்கு. இதை சொல்லிக் கொண்டு வந்தேன், நிறைவேற வேண்டும். அப்படியான ஆண்டவரே, இந்த மோசையுடைய காலியத்துல, தீர்க்கதரிசியுடைய காலிய காரத்துல, இந்த தீர்க்கதரிசியுடைய பாக்கம் ஆகமங்கள்ல அவரை குறித்து என்ன ஆண்டவரை எழுதி வச்சிருக்கப்பட்டிருக்குது? இப்ப வாசி ஏசாயா புஸ்தகம் 9:6. அதிகாரமும் அவர் நாமம் அதிசயமானவர். அதுக்கு அப்புறமத்தான் அவருடைய நாமம் அதிசயமானவர், அதிசயமானவர், ஆலோசனைக்கர்த்தர், வல்லமுள்ள தெய்வம், நித்தியபிதா, சமாதான பிரபு எனப்படுவார். அப்போ ஒரு பிள்ளைகள் தெரியும், ஆண்டவரே இந்த அஞ்சு நாமத்தை கொண்ட தெய்வம் சாதாரணமாக அலட்சியம் பண்ணக்கூடிய தெய்வம் அல்ல. இந்த வார்த்தைகள் எங்களுக்கு வீண் வார்த்தைகளாக தெரியப்படுகிறது அல்ல. இந்த வார்த்தைகள் வீண் வார்த்தைகள் அல்ல, உயிரும் ஆவியும் ஜீவன நிறைஞ்ச வார்த்தை, ஆவியின் ஜீவன நிறைஞ்ச நாமம். ஆவியின் ஜீவன் இருந்தா அது செயல்பட்டு தான் ஆகும் ஐயா. அல்லேலூயா. அப்ப அதுல ஒரு காரியத்தை பாப்போம். பாருங்க, முதலாவது இந்த தெய்வத்துக்கு கொடுக்கப்பட்ட நாமம் எப்படிப்பட்ட நாமம்? அதிசயமானவர், அதிசயமானவர். ஒவ்வொரு தேவன் ஆண்டவரே, அற்புதம் வேற, அதிசயம் வேற. தெளிவங்களுக்கு தெரியணும், அற்புதம் வேற, அதிசயம் வேற. இப்ப அற்புதம் ஆண்டு பார்க்க லாஸ்ட் மறிச்சுட்டான், ஆண்டு போய் நாலு நாளில் உயிர்த்தல் பண்ணார். அற்புதம் ஓடி வந்தான், பிள்ளை மறிச்சு போயிட்டு போனார், ஆண்டவர் அற்புதம் செய்தார். கானூர் கல்யாண வீட்டில் தண்ணீரை திரட்சகம் மாற்றி அவர் செய்த இரண்டாவது அற்புதம். ஆண்டவரே, அப்போ தேவன் செய்த ஒவ்வொரு காரியத்திலும் அருமையாதவில்லையே, ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் அற்புத விதமாய் ஆண்டவர் செய்து கொண்டு வந்தார். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொன்னார், நான் செய்யப்பட்ட காரியங்களில் எனக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த பெயர்ல ஒரு பெயர் எப்படிப்பட்டது? அதிசயமானோ. அப்ப அதிசயமானது என்ன ஆண்டவரே? இப்ப இயேசு வருகிறார், இந்த இடத்துல மரித்தவன் இருக்கான், ஆண்டவர் உயிர்த்தெழ பண்ணி வைக்க போறார் என்ற ஃபோக்கஸ் முழுவதும் அந்த இடத்தை நோக்கி கொண்டே இருக்கும். அந்த நோக்கி கொண்டிருக்கிற பொழுது, இயேசு வந்து உயிர்ப்பிக்கிற பொழுது நான் அற்புதத்தை காணுகிறேன். ஆனா அதிசயம், இந்த இடத்துல இருந்து ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வார் எதிர்பார்த்து கொண்டே இருப்பேன். பார்க்க அதிசய விதமாய் நேர ஒப்போசிட்டா அந்த இடத்துல இருந்து எனக்கு என்ன வரும்? காரியம் ஜெயமாய் வரும் ஐயா. வேண்டுறத நினைக்கிறக்க மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தெய்வம் வித்தியாசமாய் செய்கிற பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையில் தெரியும் இது அதிசயமானது. என்னடா செய்யக்கூடிய ஒரே வழி அந்த வழிதான், வரக்கூடிய ஒரே இடம் அந்த இடம். ஆனா எனக்கு வந்ததோ நேர ஒப்போசிட்டா இருந்து வர பண்ணிச்சு ஆண்டவரே. ஏன் அப்பதான் சொல்றே? இந்த பேரே, இந்த பேர் ஜீவா. அதான் பாரு, இந்த பேர் என்னோட சொல்லிவிடா. இதுக்கு இல்லையா, அது இப்பங்க விட்ட அம்மா. ரைட், ஒரு கொஞ்சம் அப்படி சரி உண்மையா பாருங்க. இப்ப அது சரி, நீங்க சொன்ன சரி. என் பேர் தெரியுமா? அப்போ ஆண்டவரே எப்படி உம்முடைய இந்த அதிசயம் வெளிப்பட்டது ஆண்டவரே? இந்த ஒரு காரியத்தை பார்த்துறாங்க, முடிப்போம். பின்னால் நாலு இருக்குது, நாலும் 2 மணிக்குள்ள முடிப்பேன். நாங்கள் ஆண்டவர் சீதம் வர்ற நாட்களை முடிப்போம். அலலுயா. கேட்ட ஆண்டவர், அப்போ இந்த அதிசயமானவர் எப்படி ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை ஆண்டவர் பிரஸ்தாவப்படுத்தினார்? அவர் தவன் பிள்ளை எழுதுறோம். என்னாகும் புஸ்தகம் என்னாகும் 9:6 வாசிங்கம்மா. 9:6 அந்நாளில் சிலர் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டபடியினால். என்னாகமும் 9:6-7 வாசிங்க. அந்நாளில் சிலர் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்ட. என்னாகமும் 11:11 சாரி 21:22 இருக்கு வாசிங்க.
அதற்கு மோசே என்னோடு இருக்கிற காலாட்கள் 600,000 பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா 600,000 பேர் இருக்கிறார்கள் ஆண்டவரே என்னோட கூட இருக்கிற காலாட்கள் 600,000 பேர் ஆடு மாடுகள் அடித்த கூட அவர்களுக்கு என்ன செய்யாது திருப்தியாகாது ஆனா ஒரு மாதம் வரைக்கும் நீர் இறைச்சி கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கீங்க எப்படி தகப்பனை இது செய்து முடிக்க முடியும் யார் திகைக்கிறான் யார் திகைக்கிறானாம் அவ்வளவு ஜனத்தையும் வழிநடத்தி வந்த மோசே வியத்து கொண்டிருக்கிறான் திகைச்சு கொண்டிருக்கிறான் என்னுடைய பேர் கொடுக்கப்பட்டிருக்குது என்னுடைய பேர் அதிசயமானவர் நீ அதிசயங்களை உனக்கு நான் காண பண்ண வேண்டும் உனக்கு சொல்லி இருக்கிறேன் வேறு யாருக்கு சொல்லி இருக்கிறேன் அதிசயங்களை என்ன செய்வாய் காண பண்ணுகிற தெய்வம் அப்பதான் ஆண்டவர் மோசே இப்ப நீ கேட்டிருக்கிறாயில் இது எப்படி நடக்கும் இருந்து பார் செய்து முடிப்பன் ஒவ்வொரு தவன் பிள்ளைகளுக்கு தெரியும் ஆண்டவரே உங்களோட வாழ்க்கையில என்னென்ன காரியத்தை குறிச்சு நீங்க தவிச்சு கொண்டு இருக்கிறீங்களோ ஐயா முடியாத ஒரு சித்திவசம் மோசேக்கே கத்தர் செய்யற அதிசயம் ஊழியக்காரர்களே அதிசயப்படுத்த விதத்துல கத்தர் செய்வான் செய்ய போற காரியம் எவ்வளவு பெருசு அடுத்த வசனங்களை போகிற பொழுது ஆண்டவர் இடத்துல இருந்து புறப்பட்டு ஒரு காற்று அந்த காற்றை குறிச்சு நீங்க பார்க்க பொழுது 31 வாசிங்கம்மா அப்பொழுது கத்திரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று தெளிவா உங்களுக்கு தெரியணும் அவர் அதிசயம் செய்ய வெளிப்பட்டா என்று ஆண்டவர் எந்த காரியமானாலும் எந்த ஒரு இடத்திலும் என்று ஆண்டவர் கடன் வாங்கியோ அல்லது எந்த இடத்திலும் நீங்க போய் ஒரு காரியத்தை நீங்கள் இன்வால்வ் ஆகி அதுக்கு செயல்படவோ என்று ஆண்டவர் விடப்போகிறது அல்ல அவருடைய அதிசயத்துக்கு யாருடைய உதவியும் என்று ஆண்டவருக்கு தேவைப்படாது எத்தனை பேர் விளங்குது ஆண்டவரிடத்திலிருந்து புறப்பட்ட உங்களுக்காக வேண்டி புறப்பட ஒரு காற்றையா இந்த மாலை வேலையில அருமையான மத்திய வேலையில தெளிவா ஒரு தேவன் பிள்ளைகள் தெரியணும் இந்த உயிர்த்தெழுந்த தெய்வம் என்னோட கூட இருக்கிறபடினால் அவருடைய தலை எப்படிப்பட்டது அவருடைய கண்கள் எப்படிப்பட்டது அவருடைய வாய் எப்படிப்பட்டது அவருடைய பாதங்கள் எப்படிப்பட்டது அவருடைய கைகளில் பார்க்கும் 7 நட்சத்திரங்கள் ஏந்தி கொண்டிருந்த தெய்வம் இந்த 7 நட்சத்திரத்தை ஏந்தின தெய்வம் 7 பொன் குத்துவிளக்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருந்தார் உண்மைதான் குத்துவிளக்கை காணப்பட்டது தேவனுடைய சபை ரெண்டாவது நீங்க ஒவ்வொருவரும் தேவனுடைய சபையாய் காணப்படுறபடினால இந்த கத்தர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எந்த மனுஷன் தன்னுடைய சபையாய் தன்னுடைய குத்துவிளக்காய் காணப்படுற தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்று இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிறானோ நமக்குள்ள ஒவ்வொரு தேவன் பிள்ளைகளுக்கு தெரியணும் உன்னுடைய ஜீவன் புறப்பட போகுது மரணம் உனக்கு நேரிட போகுது உனக்குள்ள வாசம் பண்ற இயேசு கிறிஸ்துவின் கையில் தான் உன்னுடைய மரணத்துக்குரிய திறவுகோல் காணப்படுறபடினால உன்னுடைய பாக்கம் அந்த இயேசுடைய விருப்பம் இல்லாம உனக்குள்ள எந்த ஒரு மரணத்தின் ஆவியும் பிரவேசித்து உன்னுடைய ஜீவனை எடுக்க முடியாது உனக்கு சலாம் அடிச்சப்தான் போறோம் தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு முன்பதாய் வந்து முதல் மரணமே சரண்டராகி இயேசு மட்டத்தில் கேட்கணும் ஆண்டவரே எனக்கு டைம் வந்துட்டு அப்பா மரணத்துக்குரிய இந்த திறவுகோலே எங்க இருக்குது உங்களுடைய கையிலான நானா சொல்றேன் பசங்க சொல்லுதான் எத்தனை பேர் இது இதுக்கு வீண் இது வீண் பேச்சா இருக்கு எத்தனை பேருக்கு எத்தனை வீண் பேச்சா இருக்கு எத்தனை பேருக்கு இது ஆவியின் ஜீவனமா இருக்கு ஆண்டவரே எனக்கு மரணம் மரணம்டா இந்த யாரு திட்டு சொல்ல ஆண்டவரே அப்போ அவங்க சபிக்கிறாங்க இவங்க இந்த திட்டு சபிக்கிறாங்க வராது எந்த செய்யாது ஏன் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோள்கள் உடையவர் யாருக்குள்ள வாசம் பண்றாருயா எனக்குள்ள வாசம் பண்றபடியால ஆண்டவர் பார்த்து சொல்ல நினைப்பா இங்கப்பா காணும் இனி இந்த உதிரி அட்டாச்சம் பண்ணப்பட்டது காணும் இனி இருந்தது காணும் தாசா வாடா என்றதான் அப்பதான் செலவடிச்சு போகணும்
சில பேர் அழுவீங்க, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், என்னை சீறி பக்கத்தில் இருக்கிறவனுக்கும் பூசு பூசு பூசி அவன் மூக்கு சீரிக்க மாட்டான்னு பார்த்தா அவன் தான் புள்ள மூக்கு சீரிக்க மாதிரி கிடக்கும். ஏடா இவங்களை சீர முழுக்க அங்குதான், என்ன எடுத்துக்கொள்ளும், என்ன எடுக்கப்படவே மாட்டேன் வரைக்கும் சாவன சாக மாட்டான். ஐயா கடுவர் கடுவர் உங்களோட ஜபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டா என்ன இன்றைக்கு வாரா ஒரு ஆள் உயிரோடு இருக்குமா? பாத்தீங்களா? அப்பதான் அங்க வேண்டாத இந்த தரவழியை கொண்டு அங்க போட்டு அம்மா ஆண்டவரை பறந்துடுற பரலோகத்தை பற்றி உங்களுக்கு நம்ம பிரச்சனை அங்க கொண்டே காண்பிச்சு. அப்ப ஆண்டவர் இங்க ஒரு எக்ஸாம் தான், இந்த எக்ஸாம் நாங்கள் பாஸ் பண்ணாதான் அப்புறம் அங்க பாஸ் பண்ண ஆண்டு வச்சிருப்பார், ஒரு நாள் மறிக்க மாட்டான். மலலையா அப்பாருங்க தெளிவா. அப்ப இது தெரியும், மரணத்துக்குரிய காரியமா இருந்தாலும் தேவன் பிள்ளைகளுக்கு அவருடைய விருப்பம் இல்லாம இயேசுடைய விருப்பம் இல்லாம சித்தம் இல்லாம ஒரு நாளும் ஒரு மரணம் கூட உண்மையில ஆண்காதையா. இதே தெய்வம் தான் இப்ப பார்க்கும் நேரம் வெளிப்பட்டார் சொன்னார் சந்தேகப்படுற. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட காற்று, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் போட்டுதான். இரண்டு காட்டு கோழி சாப்பிட்டாங்கள தெரியுமா? கௌதாரி காடை காட்டு கோழி எழுதலாம் வனாந்திரத்துக்கு யாராவது கடலுக்கு போவானா? கடலுக்குள்ள போய் கௌதாரி காடை கோழிகளை பிடிக்கிறது போவோமா? கடலுக்கு அங்க போனா என்ன சொல்லுவாங்க? மண்டல ஏடா சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு அப்படியே இருக்கும், பைத்தியமா இருக்கும். ரட்சிக்கப்படுற நமக்கு கடல் இருந்தே காடவர் தெரியுமா உங்களுக்கு? ஏன் அவருடைய நாமம் என்ன நமக்கு காணப்படுது? அதிசயமாய் காணப்படுது. எதிர்பார்த்தார்கள் காட்டில இருந்து, என் கத்தர் காட்டில இருந்தால கடல்ல இருந்த ஆண்டவர் காடுகளை கொண்டு வரப்பட்டதாக செய்தாரையாக இருந்தா உங்களோட வாழ்க்கையில அருமை நீங்க நினைத்து கொண்டிருக்க எந்த காரியம் இருந்தாலும் ஒரு சைத்தா நீங்க பாப்பீங்க. எதிர்பார்க்காத விதத்துல இருந்த கத்தர் அதிசயமான தேவன், அதிசயமானதை செய்து கேட்பார். இப்ப மோசே அப்பொழுது உங்களை பார்த்து கேட்பார், இந்த மகனே இந்த மகளே என்னுடைய நாமம், இந்த நாமம் என்ன? அதிசயமான நாமம், அது சாதாரணமான நாமம் அல்ல. ஆலோசனை கத்தர், இரண்டாவது பார்க்கும் ஆலோசனை கத்தர். இந்த ஆலோசனை தருகிற கத்தர் எந்த விதமாய் நமக்கு ஆலோசனை தருகிறார் ஐயா? ஒவ்வொரு தேவன் பிள்ளைகள் தெரியணும். சங்கீதத்தை பார்த்துருக்கோம், ஆலோசனை கத்தர் எப்படி செய்யறார்? துன்மக்கள வழியில நீ என்ன செய்யாத, நிக்காத, பாவின வழியில நில்லாத, பரேசக்கர் உட்கார இடத்துல உட்காராத. நீ கத்தருடைய வேதத்துல என்னவா இருந்து பிரியமாயிருந்து, இந்த கத்தருடைய வேதம் எங்களுக்கு வீண் வார்த்தை போல அல்ல, உயிர்த்தெழுந்த தெய்வத்தை காண வேண்டும் என்று சொன்ன அருமையே. இந்த கத்தருடைய வேதத்தில் நீங்கள் நானும் பிரியமாயிருந்து ஆசையாயிருந்து பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானம் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உடனே சொல்லுவோம், அவன் செய்யறதெல்லாம் வாய்க்காது, கட்ட சுரைக்கும் வாய்க்காது. ஏன் தெரியுமா? கத்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவு பாருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அப்பொழுதுதான் அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். அப்ப எங்களுக்கு இப்ப தெரியும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஆசுவாதமாய் காணப்படவில்லை, ஜனங்களுடைய பார்வை காண்டவரே பூரணமாய் சிரித்து மகிழ்ச்சியோடு இருக்கிற, ஆனா என்னுடைய இதயத்தை தட்டி கேட்டாதான் தெரியும் எவ்வளவு வெடிப்பு, எவ்வளவு வேதனை, எவ்வளவு துக்கம் ஆண்டவரே துக்கம். ஏன் கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவரே நான் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமா இருக்கிற பொழுது என்ற பரிசுத்தாவிய நீரை என்ன என்ன செய்வீர்? நீர் கால்களின் ஓரமாய் நடப்படுவீர். எந்த இடத்துல நடப்பட்டா இந்த பிள்ளை இந்த மரம் செழிக்கும் என்பதை அறிஞ்ச ஒரே தெய்வம் உன்னை உண்டாக்கின என்ற கர்த்தர் ஒருவர் தான் ஐயா, வேறு யாருமே அல்ல. அவர் கொண்டு போய் உன்னை நாட்டணும் என்றா அவருடைய வேதத்துல நீங்கள் நான் பிரியமா இருந்தே ஆகணும், தியானமா இருக்கணும். இந்த வசனம் ஆண்டவரை எப்படி உயிர்த்தெழுந்தீர், எப்படி சுபாவம், எப்படி ஆண்டவர் சரீரம் எப்படி காண்பிடிக்கும், தியானமா இருக்கிற பொழுதுதான் என்று ஆண்டவர் எங்களை நீர்க்கால ஓரமாய் நடப்படுவார். ஏனெண்டா தோல்விகள் மத்தியில வெற்றியை கொடுக்கிற தெய்வம் கிறிஸ்துக்கள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு வச்சு அவரை அறிவிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தெய்வம் தான். உங்களுக்குள்ள உயிர்த்தெழுந்த தெய்வமா இருக்கிறோம் தெரியுமா?
அப்பொழுதுதான் அவர் நட்டு தன் காலத்துல கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். தன் காலத்துல கனியை கொடுக்க வேணும். எந்த காலத்துல கனி கொடுக்க வேணும்? ஐயா கோபம் வருகிற பொழுது பேசாத, உன் கனி வெளிப்படும். ஆண்டவரே அடிக்க முடியும், அடிக்காத, உன் கனி அதுதான். தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற ஒரு மனுஷன். ஆண்டவர் ஒரு கணத்தில் உனக்கு ஒருவன் அறிஞ்சா நீ என்ன செய்ய? மற்ற இது கத்தரால் கொடுக்கப்பட்ட கனி. தன் காலத்துல தன் கனியை கொடுக்கிற பொழுது அவன் தான் இலை உதிராது இருக்கிற மரம். இலை உதிராது இருக்கிற மரத்துக்கும் இலை உதிர்ந்த மரத்துக்கும் என்ன வித்தியாசம்? இலை உதிராது இருக்கிற மரம் எப்பொழுதும் என்ன செய்யும்? சிரிச்சு கொண்டே இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், ஆஸ்வாதமா இருக்கும். இலை உதிர்ந்த மரத்தை பார்க்கிற பொழுது என்ன சொல்லுவாங்க? இது என்ன மரம்? பட்ட மரம் தழைக்குமோ என்று சொன்னார்களே, சுட்டகல்லுக்கு உயிர் வருமோ என்று சொன்னார்களே. செத்த மனிதர்களை கூட கத்தாவேனீர் உயிர்க்க வைத்தீர். எல்லையில்லா அன்பு கொண்டவரே, எங்களை தேடி ஓடி வந்தவரே. எத்தனை சொல்ல முடியும்? ஆண்டவரே இந்த உலகத்தில் எல்லை இல்லாத ஒரு அன்பு உண்டு என்ற தெய்வம். உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் எல்லை உண்டு, எந்த தெய்வங்களுக்கும் எல்லை உண்டு, எந்த காரியத்துக்கும் முடிவுண்டு. ஆனா முடிவே இல்லாத என்று ஜீவனுள்ள ஒரு தெய்வம், எல்லை இல்லாத என்று தெய்வம், எங்களை ஆசீர்வதித்து எங்களோட கூட இருக்கிற தெய்வம். ஏன் அவருக்கு எல்லை இல்லை? ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் எல்லை இல்லை? எல்லை இல்லாத என்ற தெய்வம் நமக்குள்ள வாசம் பண்ணுறபடினால், முடிவில்லாத இந்த தெய்வம் நமக்குள்ள வாசம் பண்றபடினால், அருமையான தேவனே உனக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முடிவு இல்லை. ஆவிக்குரிய மரணம் உன்னுடைய வாழ்க்கையில ஏற்படாது. சரீர மரணம் வருகிற பொழுது அவன் இழைப்பார்கள் அடைகிறான். ஆனா பார்க்கும் ஆவியிலேயோ கர்த்தரோட கூட என்றென்றைக்கும் நித்திய ஜீவனை அடைந்தபடினால் நாம் ஜீவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அதனால அவரை பார்த்து சொல்ல முடியும், ஆண்டவரே எல்லை இல்லா அன்பு கொண்டவரே, எங்களை தேடி ஓடி வந்தவரே. ஐயா எல்லையில்லா அன்பு கொண்டவரே, எங்களை தேடி ஓடி வந்தவரே. எனக்காக ஜீவனை இந்தி, ஐயா எனக்காக ரத்தம் சிந்தி. சொல்லும் எனக்கா ஜீவன் இந்தி ஆண்டவரே. We're gonna make it.
ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு தசமம் காணிக்கக நன்றி செலுத்துறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் நூறுத்தினை ஆயினை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எந்தெந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த கர்த்தர் நீர் அதிசய விதமாய் உம்முடைய காரியத்தை செய்ய பண்ணுவோம். இந்த கர்த்தர் அதிசய விதமாய் இந்த காரியங்களை செய்து உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே எங்களுடைய ஊழியக்கார சோபலமாய் பத்திரமாய் கொண்டு போய் பத்திரமாய் கொண்டு வந்து சேர்க்க போறோம். உம்முடைய மகாபலிய தேவக்க நன்றி செலுத்துறோம். மாலை கூட்டங்கள் ஒவ்வொன்றையும் இந்த கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிங்க. எல்லா வீட்டிலும் உம்முடைய நாமம் ஆண்டவரே மகிமைப்படும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிச்சு நீங்க அனுப்புறபடினால உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். உயிர்த்த இந்த தெய்வம் மரித்தவராக அல்ல, என் தேவன் நீர் உயிரோடு எழுந்தவராய் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் புறப்பட்டு செல்லுறபடினாலும் உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். அத்தனை தோல்விகளும் இயேசுவின் நாமத்தினால் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வெற்றியாய் மாற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால அறிக்க பண்ணுகிறப்பா. கல்வாரி இந்த கோட்டைகளை உங்களுடைய பிள்ளைகளை குடும்பம் குடும்பமாய் மூடுகிறோம். பாதாரம் வழி நடத்தும் உயிர்த்த இந்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் எல்லா ஆசுவாங்களையும் எடுத்துக்கொண்டோம். ஜீவன நல்ல பிதாவே.